பண்லு நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய பண்லு சேனல்ல எதிர்பாராத விதமா மனிதர்களுக்கு எக்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துருக்கோம். இப்ப முதல் முறையா பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் சிலிண்டருடைய எக்ஸ்பயர் டேட் வந்து எப்படி நம்ம பாக்குறது அப்படிங்கறத பத்தி பாக்க போறோம். சோ இப்ப நீங்க பாத்துக்கிறது பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரின் எக்ஸ்பயரி டேட் அறிவது எப்படி? ABCD இந்த நான்கில் ஒரு லெட்டர் தான் ஒவ்வொரு சிலிண்டரிலும் எழுதப்பட்டிருக்கும். உங்களோட கேஸ் சிலிண்டர் எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல ABCDன்னு ஒரு லெட்டர் போட்டு பக்கத்துல ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க 2 டிஜிட்ல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ABCDன்னு போட்டுக்கிறோம். இந்த ABCD அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா 3 மாதத்தை குறிக்குதுங்க. ஒவ்வொரு லெட்டரும் ஒரு 3 மாதத்தை குறிக்குது. இப்ப ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச், பி வந்து ஏப்ரல் மே ஜூன், சி வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், டி பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர். இப்படி ஒவ்வொரு லெட்டரும் பாத்தீங்கன்னா 3 மாதமா பிரிச்சிருக்காங்க. இந்த 3 மாதத்தை பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஏ வந்து உதாரணத்துக்கு A19 A19 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா இது வந்து மார்ச் 2019 வரைக்கும் இந்த கேஸ் சிலிண்டர் வந்து உபயோகிக்கலாம், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பி லெட்டர்ல B20 போட்டிருக்காங்க, இது வந்து June 2020 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்தது C2022 இது பாத்தீங்கன்னா September 2022 வரைக்கும் நீங்க உபயோகிக்கலாம். அடுத்தது D24 போட்டிருக்கோம், இது வந்து பாத்தீங்கன்னா December 2024 வரைக்கும் நீங்க உபயோகிக்கலாம். அதுக்கு மேல உபயோகிக்கும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல கேஸ் சிலிண்டருக்குள்ள ஒரு ஆயில் வந்து ஸ்டோர் ஆயிட்டே இருக்கலாமா. இந்த ஆயில் ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும் பொழுது நம்ம வந்து அந்த 3 மாதம் அந்த எக்ஸ்பயரி டேட் பிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா, அது வரைக்கும் தான் வந்து அது சுமூகமா இயங்கிட்டு இருக்கும். அப்போ ஆயில் அதிகமா ஸ்டோர் ஆகும் போது இன்கேஸ் வந்து அது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆகி வெடிக்கிறக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கேஸ் வாங்கும் பொழுது இந்த கேஸ் சிலிண்டரை வந்து கண்டிப்பா நோட் பண்ணணும், ஆண்களும் நோட் பண்ணணும். முக்கியமா அதிகமா பெண்கள் தான் வந்து கேஸ் சிலிண்டர் வந்து மெயின்டைன் பண்றதுனால ABCDன்னு சொல்லி போட்டு ஏதோ 2 நம்பர் தான் போட்டுருக்காங்க நீங்க அசால்ட்டா விட்டுறாதிங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து அந்த கேஸுடைய எக்ஸ்பயரி டேட்டை வந்து ரொம்ப ஷார்ட் ஃபார்மா போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நீங்க போயிருந்துக்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ல பாத்துருப்போம் திடீர்னு எதிர்பாராதமா கேஸ் வந்து எக்ஸ்ப்ளோ ஆயிடுச்சு கேஸ் வெடிச்சிருச்சுன்னு சொல்லி பாத்துருப்போம். இது வந்து எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கவனக்குறைவா தான் மேக்ஸிமம் வந்து அவங்க கரெக்டா தான் கொடுப்பாங்க எல்லாருமே. ஒரு சில நேரத்துல கவனக்குறைவு வந்து எல்லா பக்கமும் இருக்கிறதுனால அந்த கவனக்குறைவா ஏதாவது தப்பி தவறி வந்துருச்சு அப்படின்னா அதை வாங்கி உபயோகிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சேதங்கள் இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த வீடியோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். வீட்டில் கேஸ் உபயோகக்கூடிய அத்தனை பேருமே வந்து கேஸ் வாங்கும் பொழுது இந்த எக்ஸ்பயரி டேட்டை கவனிங்க, உங்களுடைய குடும்பத்தை பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்கங்க. இப்ப நம்ம வீடியோ பாத்துருக்க பாத்தீங்கன்னா லைவா ஒரு கேஸ் காமிச்சிருக்கோம். இந்த கேஸ் உடைய இந்த கேஸ் சிலிண்டர்ல பாத்தீங்கன்னா நம்பர் போட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா D24 போட்டுருக்காங்க. சோ இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இது வந்து December 2024 வரைக்கும் இந்த கேஸ் சிலிண்டர் வந்து நம்ம உபயோகிக்கலாம் அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். சோ இதே மாதிரி நம்மளுடைய கேஸ் சிலிண்டர் வந்து நீங்க எப்பயோ போய் பாருங்க, அது வந்து எக்ஸ்பயர் டேட் போட்டிருக்கோம். எக்ஸ்பயர் டேட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த ஆரம்ப சந்தோஷமா உபயோகங்க. இது எக்ஸ்பயர் டேட் மாறிச்சு அப்படின்னா உடனே கூப்பிட்டு அந்த கேஸ் சிலிண்டர் நீங்க மாத்தி உபயோகப்படுத்துறதுதான் நல்லது அப்படிங்கறது நினைக்கிறேன் தெரிவிச்சுக்கிறோம். நண்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபன்லு. இது உங்களுக்காக மீண்டும் சந்திப்பதில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.